காருக்குள்ளார எலி போகுதா, அதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். எலி வந்து ஒரு 3 மாதத்துக்கு வராமல் பார்த்துக்கலாம். இதுதான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணிச்சு, ப்ரீம் ரோடன் ரிப்பலன்ட் போட்டீங்க. இது வந்து உங்களோட காரோட இன்ஜின் பேலையும் டயரோட மக்கட்லையும் அடிச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து எலி வராது. இது பெட்டரு, எலி வந்து வராமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னேன். ரொம்ப கன்வீனியன்ட்டு ட்ரை பண்ணுறதுதான். என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, ஒரு N95 மாஸ்க், இல்லைன்னா 3M மாஸ்க், அப்புறம் ஒரு க்ளவ். அது எதுக்குன்னா எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று, அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும், உங்கள் நோஸில் கையிலலாம் போகாதுக்கு ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா கண்ணாடி போட்டுக்கணும், அதுதான் பெட்டர். இதுதான் நம்ம காரு. இப்போ நம்ம வந்து கவர் எடுத்துகிட்டு பேனட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது பார்ப்போம். ஜின்பே ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இனிமேல் ஓப்பன் பண்ணி அடிக்க வேண்டிதான். இது என்னன்னு கேட்குறீங்களா? அது வந்து எலிக்காக தான் வச்சுது. அது வந்து திமட்டை கொரோனான்னு சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதை வைக்க தேவையில்ல. அதுனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மருந்து கொண்டு வந்து வைக்கணும், அப்போ தான் எலி வராது. இன்னொன்று, இதை அடிச்சிங்கன்னா அணிலும் வராது. இங்கே வந்து அணில் தொல்லை நிறையா இருக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் பாருங்கள் எலி பூந்து கடிச்சிருக்கு. இதை அடித்த ஒருபடி எலி வரதில்லை. நீங்கள் வந்து கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏன்னா கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு கேப்பையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, வந்து இதெல்லாம் எடுத்து போட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை, ஸோ எடுத்து போட்டு நீ இனிமேலும் அடிக்க வேண்டியதான் ஸ்ப்ரே. ஜென்ரலாக என்ன பண்ணோன்னா, நீ வந்து இன்ஜின் பே வந்து க்ளீனாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். எனக்கு ஜென்ரலாகவே நான் க்ளீனாக வச்சுருப்பேன் இன்ஜின் பேவை, ஸோ அதனால் நான் டைரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் ரொம்ப டஸ்ட்லாம் இருந்ததுன்னா ஆக்சுவலாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ப்ரேவே பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஃபுல்லாக இன்டீரியரு எல்லாம் எங் சந்து பொந்தெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியர்ஸு கேப்ஸு எல்லா கேப்புக்குள்ளாரையும் போடுற மாதிரி இந்த ஸ்ப்ரே அடிக்கணும். ஆனால் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஏரேட்டடாக இருக்கிற ஏரியாவில் பார்த்து அடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து தான் நீங்கள் கார் எடுக்கணும் அடித்து பிற்பாடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 8 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடுறதுக்கு. ஏன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணது வந்து அவ்வளோ காட்டமாக இருக்கும், அது வந்து இன்டீரியருக்குள்ளே வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து 8 ஹவர்ஸ் கழித்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அதை வெளியே போகிறீங்க அப்படின்னா பெட்டர், வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் வாஷ் பண்ணணும், இன்ஜின் பேயை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார் வாஷர் யூஸ் பண்ணிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா சென்சர்ஸ்லாம் போயிடும், சென்சர்ஸ்லாம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அதனால் சென்சர்ஸ்லாம் போயிடும், அப்புறம் அது உங்களுக்கு செலவு வந்துடும். நீங்கள் பக்கெட் வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ பக்கெட் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும். ட்ரை பண்ண பிற்பாடி தான் நீங்கள் ஸ்ப்ரேவே பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்ப்ரே பண்ணும் போது மேக் ஷுர் நீங்கள் வந்து எல்லா இன்டீரியர் பார்ட்ஸு எல்லா சைடில், இன்ஜின் சைடில், அதே மாதிரி எல்லா ஒயர்ஸ் மேலேயும் எல்லா டியூப்ஸ் மேலேயும் வந்து படுற மாதிரி. உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து நீங்கள் ஹைட்ராலிக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்மனு கார தூக்கி அடியிலலாம் அடிச்சிடறது தான் பெட்டர். நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எலி, அணில், பாம்பு எதுவுமே வராது, ஏன்னா அவ்வளோ காட்டமாக இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அதோட காட்டாக இனிமேலும் உள்ளார ஏசி மூலமாக உள்ளார வராது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸுங்கிறது 12 ஹவர்ஸு கார் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் பெட்டர். நான் ஜென்ரலாக வந்து நான் அடிச்சுன்னா கண்டிப்பாக எப்படி 1 வீக் கழித்து தான் காரை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வச்சிங்களேன். ஸோ நான் ஜென்ரலாக அதுதான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் ரெக்கமெண்டட். நான் ரொம்ப நாளாக இது வந்து வெளியில் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். 3M-ல 1500 ரூபா கேட்டுட்டு இருந்தானுமே, ஏன்னா வந்து லேபர் சார்ஜோடு போட்டு கேட்டுட்டு இருந்தானு. கடைசியாக ஐ ஃபவுண்ட் அவுட் இட்ஸ் வெரி சிம்பிள் ஜாப். நான் கடைசியில் அமேசான்லேயே பார்த்து வாங்கி நானே பண்ணேன். இது ஒரு 15 மினிட்ஸ் தான். நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா வெறும் 550 ரூபா அதோடு முடிஞ்சு போயிடணும் வச்சிங்களேன். இல்லைன்னா நீங்கள் 1500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் வெளியில் கொண்டு போய் அடிச்சிங்கன்னா. இன்ஜின் பே அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, டயரோட மட் கார்ட்ஸ்க்கு நான் அடித்தேன். நீங்கள் ஜஸ்ட்டு மட் கார்ட்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இந்தளவுக்கு நீங்கள் டீப் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் சரி, மெல்ல ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் சரி, ஜென்ரலாக 4 மட்கார்டுக்குமே அடிச்சிங்கன்னா ஃபார் பெட்டர்னு வச்சிங்களேன். நீங்கள் அடித்து முடிச்ச படி இப்படி தான் இருக்கும், பாலிஷ் ஆன மாதிரி, இது புதுசாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். அப்புறம் அவ்வளோதாங்க, நீங்கள் பேவை க்ளோஸ் பண்ணிட்டு போய் உங்கள் ஹேண்டு ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க சோப் போட்டு.